அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்றைக்கி டிஎன்இபியில் ஜேஏ அஸ்எஸ்எர் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டெட்டு இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம் அதில் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இன்றைக்கி ப்ராப்ளம் இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இதனால் நம்மளுக்கு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக போடறலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன் இந்த இது வந்து அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் சொல்லுவோம் அப்புறம் ரூட் வச்சு போடுற ஃபார்ம்லாம் ஃபார்முலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இதில் ஒரு டுவெல் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் பாருங்கள் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே ப்ளஸ் டூ ஏபி மைனஸ்னா மைனஸ் டூ ஏபி அவ்வளோதான் அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாம் அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக பண்ண முடியும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பேசிக் சொல்லிடுறேன் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது இந்த ரெண்டையும் இந்த மூணு தெரிஞ்சதுனாவே இதெல்லாம் நீங்களே மேக் பண்ணிக்கலாம் இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் போயிடும் அப்போ டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ பி ஸ்கொயர்னு இருக்கும் அதுதான் இங்கே டூ ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் மெம்மரைஸ் எல்லாம் இது பண்ணவே வேண்டியதில்லை அடுத்தது ஏ அதே மாதிரி இந்த ரெண்டையும் சப்ரேட் பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் போயிடும் இது மட்டும் இருக்கும் டூ ஏபி இங்கேயும் இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும் டூ ஏபி அப்போ உங்களுக்கு ஆன்சர் ஃபோர் ஏபி அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் ஏ the பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் a டூ இதுவும் இஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பிசிசிஏ அவ்வளோதான் formula, நீங்கள் இது மனப்பாடமே பண்ண வேண்டாம் அப்புறம் cube b cube equal டூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கு அப்படினா, இங்கேயும் நாம் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிட்டு மீ ரிமைனிங் என்ன பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி எழுதணும் அதே மாதிரி இங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா வெளியில மைனஸ் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கணும் அப்புறம் இங்கிருந்தோம் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஆப்போசிட்டா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அவ்வளோதான் அடுத்தது இந்த போர்ட் மாஸ் ரூல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போர்ட் மாஸ் அப்படின்னா இங்கே இது வந்து பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ஃபார்மெட்ல தான் நம்ம Uh, plus மைனஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறப்ப பண்ணணும் சு பாருங்கள் ஃபஸ்ட் ப்ராப்ளம் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் இன் மதிப் டூ இது வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க தமிழில் இதனோட மதிப்புன்னு கேட்பாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது இங்கே இதில் நீங்கள் எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா எக்ஸ் மைனஸ் டூனுக்கு இருக்கும் கீழே அதே மாதிரி எக்ஸ் வெளியில் எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்கும் இந்த ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது அதனால வெளியில் எடுத்துகிட்டோம் இங்கே த்ரீயை நீங்கள் காமனாக இருக்குது த்ரீ வெளியில் எடுத்திங்கனா எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்கும் இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இப்போ நான் உங்களுக்கு போடுறங்காட்டி லேட் ஆகும் நீங்கள் போ பா நீங்கள் போட்டு பார்க்குறப்ப ஈஸியாக இருக்குது இது எல்லாமே கேன்சல் ஆயிரும் அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்குது த்ரீ மட்டும் இருக்குது இதுதான் உங்களோட ஆன்சர் அடுத்து பாருங்கள் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் இந்த மாதிரி டிவைடில் எகெயின் டிவைடு இருந்துச்சுன்னா இந்த டிவைடை நம்ம மல்டிப்ளிகேஷனாக எழுதிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அந்த ஒன்னுங்கிறத ஒன் க்யூப் வச்சிட்டோம்னா ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்ல இருக்கு அப்போ இந்த இதையை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா உள்ளே வந்து ப்ளஸ் வரும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் அதாவது ஏ பி போட்டோம்னா எக்ஸ் தான் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்போ தலைகீழே எழுதுவோம் இப்போ இது மேலே போகும் இது கீழே வரும் இதில் உங்களுக்கு த்ரீ காமனாக இருக்குது அவுட் சைட் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு இருக்கும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் அப்போ என்ன பண்ணின்னு இது கேன்சல் பண்ணுங்கள் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கேன்சல் ஆயிரும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் ஸோ பேலன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ நம்ம இதை மட்டும் போட்டிருக்கூடாது இங்கே ஒரு த்ரீ இருக்கப்போ த்ரீ ஆஃப் இந்த சிம்பிளிஃபிகேஷனை நம்ம மிஸ்டேக்ஸ் தான் நிறையா பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் எந்த இடத்துக்கு பண்ணுறோம் கரெக்டாக பார்த்து இது பண்ணிட்டிங்கன்னா மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம்னா இதில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபை இதில் தமிழ்லேயும் சுருக்குகாய் தான் கொடுப்பாங்க டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டூ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்குது இப்போ இதில் மேலே இருக்கிறத எடுக்க டூ காமனாக அவுட் சைட் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட்டி ஒன் கிடைக்கும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இன்டூ இங்கேயும் டூ அவுட் சைட் எடுத்துக்கலாம் டூ எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ கிடைக்கும் இப்போ இது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் உங்களுக்கு வந்துடும் அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ இன் டூ எக்ஸ் கொயர் த ஹோல் ஸ்கொயர் இந்த பவர் ஃப இதெல்லாம் உங்களுக்கு இது ப்ரீவியஸ் ஆப்டிடியூடு இதுலேயே சொல்லியிருக்கேன் இப்போ எயிட்டி ஒன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா த்ரீ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் டூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு இருக்கும் இந்த டூ டூ வேணால் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இங்கே ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிங்கிறது த்ரீ ஸ்கொயர்ன்னு இருக்குது இப்போ இதை நாம் இது பண்ணும் இதில் நீங்கள் இந்த இடத்துக்கு நைனுன்னு வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பிரிக்கிறத இது பண்ணுறதுக்காக இப்போ நாம் ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நயன் எக்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை எக்ஸ் plus ப்ளஸ் into இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு இருக்குது என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் 9 ப்ளஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் நைன் கேன்சல் ஆயிரும் இப்போ இது மட்டும் இருக்கு இப்போ இதையும் நீங்கள் பிரிக்கலாம் அப்போது இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் வரும் இந்த 9 த்ரீ square எழுதிக்கலாம் நான் அது இங்கே போட்டும் அந்த மாதிரி வச்சிருந்திங்கனாலும் ஈஸியாக போட்டிருக்கலாம் இப்போது இதை வந்து மறுபடியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ a பி இன்டூ x மைனஸ் 3 இருக்கு x மைனஸ் த்ரீ கேன்சல் ஆயிரும் x plus த்ரீ தான் உங்களோட ஆன்சர் அடுத்து பாருங்க சிம்பிளிஃபை டூ பை த்ரீ ஆஃப்னு கொடுத்தாங்கனாவே இங்கே மல்டிபிளிகேஷனுங்கிற மீனிங் அப்போ 2 பை த்ரீ இன்டூ ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஃபோர் த்ரீ பை இப்போ நாம் ப்ராக்கெட் ஃபஸ்ட் பண்ணுவோம் போர்ட் மாஸ்ட் பிரகாரம் ஸோ டூ பை த்ரீ முப்பது முப்பத்தி ஒன்று பை இந்த ப்ராக்கெட் கரெக்டாக போட்டுக்கோங்க எட்டு நாள் இது முப்பத்தஞ்சு பை எட்டு வரும் இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் அப்போ டூ பை த்ரீ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணோம் பதினாறு வராது மூணால் ஆள் 24 வரும் எட்டு மூணு இருபத்தி நாலு கிடைக்கும் அப்போ இங்கே நாலால் பண்ணணும் இதை நாலால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நாலு பன்னெண்டு நூற்றி இருபத்தி நாலு இது வந்து மூணால் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ இங்கேயும் மூணால் மல்டிப்ளை பண்ணணும் அஞ்சு நூற்றி அஞ்சு கிடச்சிரும் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் டூ பை த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் நாட் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் நாட் ஃபைவ்னா நைன்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ நம்ம இதே கே இந்த ரெண்டு இது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்போ டூ டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் பண்ணிங்கன்னா டுவெல்வ் இப்போ மேலே நைன்டீன் டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இப்போ இங்கே நைன்டீன் பை தேர்ட்டி சிக்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க போட்டரலாம் சப்போஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அடுத்து பாருங்க சிம்பிளிஃபை இது ரொம்ப ஈஸி ஃபைவ் ரூட் த்ரீ ப்ளஸ் எயிட்டீன் ரூட் த்ரீ மைனஸ் டூ ரூட் த்ரீன்னு இருக்குது இப்போ இங்கே இந்த பேஸ் எல்லாமே ரூட் த்ரீ ரூட் த்ரீங்கிறது ஒரே மாதிரி இருக்குங்காட்டி நம்ம இங்கே யூஸ்வலாக எப்பவும் பண்ணுற மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண வேண்டியது தான் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி மூணில் ரெண்டை கழித்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று அப்போ டுவெண்ட்டி ஒன் ரூட் த்ரீ இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இருபத்தி மூணு ரூட் த்ரீ மைனஸ் டூ ரூட் த்ரீனு வரும் அப்போ டுவெண்ட்டி ஒன் ரூட் த்ரீ இதுதான் உங்களோட ஆன்சர் அடுத்தது பாருங்கள் இந்த வேல்யூ ஆஃப் இந்த சம் பாருங்கள் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் இந்த வேல்யூ ஆஃப் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் டிவைட் பை டுவெல் இன் டூ நைன் பை எயிட் இல் நாலு பை மூணு டிவைட் பை மூணு பை நாலு இல் ரெண்டு பை மூணு இல்லைன்னு கொடுத்தாங்க அப்படின்னா தமிழில் அங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா இந்த சம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறப்ப போட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற ஆன்சருக்கு வரும் ஆனால் கரெக்டாக போர்ட் மார்க் ரூல் பிரகாரம் போடணும் ஃபோர் பை ட்வெல்வு இன் டூ இங்கே இன்டூ இந்த ஃபோர் பை டுவெல் இப்படி எழுதுவோம் இன் டூ 9 பை 8 இங்க பிராக்கெட் போட்டுக்கோங்க போட்டால் அதுவும் இன்டூ தான் பை த்ரீ டிவைட் பை த்ரீ பை ஃபோர் இன்டூ டூ பை த்ரீ இருக்கும் சிம்பிள பண்ணிடலாம் இது ரெண்டையும் அடிச்சோன்னா டிவிஷன் தானே போர்ட் மாஸ் mass, board mass. ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிலேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ப்ராக்கெட்டு இங்கே டிவிஷன் இருக்குது இந்த டிவிஷனை தனியாக இருக்கங்காட்டி பண்ணிடலாம் பன்னெண்டு இது வந்து நாலு டைம் வரும் அப்போ நாலு பன்னெண்டு அடிச்சிட்டிங்களா அங்கே நாலு இன்டூ இந்த ப்ராக்கெட் இப்போ பண்ணலாம் இது இது பண்ணோன்னா மூணு மூணு ஒம்பது ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு இது ஒன்று இது ரெண்டு இது மூணு மூணு கேன்சல் ஆகிடும் இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா த்ரீ பை டூ இருக்குது இங்கே டிவைடில் மேலே ஒன்றும் இல்லை கீழே விட்டு ஒன் பை டூ இருக்குது இப்போ இதை பண்ணணுன்னா ஃபோர் இன்டூ பிராக்கெட்டாக த்ரீ பை டூ இது மல்டிப்ளை பண்ணும்போது ரெசிப்ரோக்கள் தலைகீழாக எழுதுவோம் அப்போ டூ டூ கேன்சல் ஆயிரும் இப்போ ஃபோர் இன்டூ த்ரீ கிடைக்கும் போட்டிங்க அப்படின்னா டுவெல் தான் உங்களோட ஆன்சர் நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர் பை த்ரீங்கிற ஆன்சரும் வரும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும் இந்த சம் இந்த மாதிரி சம்மில் இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவோம் அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபை செவன் எயிட்டி நைன் இன்டூ செவன் எயிட்டி நைன் இன்டூ இது பார்க்குற கிட்டச்சூட் இருக்குது இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு இருக்குது அப்போது நாம் என்ன பண்ணுவோம் ஏ ஏகியூ ப்ளஸ் பி க்யூப் அப்படின்னா நம்ம அதை எப்படி எழு அத அதாவது ஏகூ ப்ளஸ் பி க்யூப் டிவைட் பை இது பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் இது ஏ இது பி அப்போ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது இப்போ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி தெரியும் அந்த பிரகாரம் எக்ஸ்பெயின் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் எழுதுவோம் கீழே உங்களுக்கு டினாமினேட்டரில் அதுதான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா ரொம்ப ஈஸி இதை கேன்சல் பண்ணிட்டா ஏ பிளஸ் பி அப்ப இதை கொடுத்தாங்கன்னா நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் இங்க பிளஸ்ல இது ஏ கியூப் பி கியூப் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா போதும் செவன் எயிட்டி நைன் பிளஸ் டூ லெவன் லெவன் ஆட் பண்ணீங்கன்னா இது நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்துடும் இதுதான் ஆன்சர் சப்போஸ் இந்த இடத்துக்கு பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அடுத்து பாருங்க இந்த வேல்யூ ஆஃப் ரூட் எக்ஸ் ரூட் ஒய் ரூட்டு இஸ் இதெல்லாமே இந்த பவர் கொடுத்துருக்காங்க இந்த ரூட் குள்ளே ஏ இருக்குது இதனோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ரூட் அப்படின்னாவே சாதாரணமாக இப்படி ரூட் போட்டோம் அப்படின்னா இதுக்கு மீனிங் எக்ஸ் பவர் ஒன் பை டூங்கிறது இப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே அதனுடைய வர்க்கம் மூலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட்டு ஒய்யு இதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை நாம் எப்படி எழுந்தோன்னா உள்ளேருந்து எழுத்துவாங்க ஏ பவர் ஒன் பை இசட் இன்டூ ஒன் பை ஒய் இன்டூ ஒன் பை எக்ஸு நம்ம பவர் எல்லாமே என்ன பண்ணுவோம் எப்போவுமே மல்டிப்ளை பேஸ் ஒன்றா இருக்கும்போது பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போது ஒன் பை எக்ஸ் ஒய் இஸ் வந்துடும் இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் இங்கே பிரகாரம் எக்ஸ் ஒய் இஸ் இங்கே வந்து க்யூப் ரூட்டு இது ஏ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது சிதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்போ இங்கே வந்து இங்கே டி டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம ரெசி ப்ரோக்கில் எழுதிக்குவோம் இதில் காமனாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அவுட் சைடு எடுத்துக்கோங்க அப்போது இங்கே பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இதில் ஒய் ஸ்கேர்டு எடுக்கலாம் ஒய் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்தோம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலான்னா இங்கே டிவிஷன் இங்கே கீழே டிவைட் போடுறதுக்கு ரெசிப்ரோக்கள் போட்டுடலாம் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இப்போ இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் எப்படி கேன்சல் பண்ணலான்னா இப்போ மைனஸ் ஒன் இதிலருந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா ஓ இதுலேருந்து நம்ம மைனஸ் வெளியில் எடுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இங்கே மைனஸ் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது இப்போ இதே தான் உங்களுக்கு மாறாம இருக்கு மைனஸ் மட்டும் அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுமா அப்போ இங்கே என்ன இருக்கும் மைனஸ் ஒன் இருக்கும் ஸோ மைனஸ் ஒன் தான் ஆன்சர் ஜீரோன்னு போட்ட கூடாது நம்ம அவசரமா போடுறப்ப அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அடுத்து பாருங்க சிம்பிளிஃபை இதுவும் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ஹண்ட்ரட் இருக்குது நைன் ஹண்ட்ரடுங்க வந்து எதனோட ஸ்கொயரு தேர்ட்டியோட ஸ்கொயரு ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிறது டுவெல்லோட ஸ்கொயரு இதுவும் டுவெல்லு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இங்கே சிக்ஸ்டீன்கிறது ஃபோரோட ஸ்கொயர் இங்கே எயிட் ரூட் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போ எயிட் ரூட் த்ரீ அப்படின்னா உங்களுக்கு டூ கிடைக்கும் அதாவது டூவை டூ இன்டூ டூ இன்டூ டூ போட்டோம்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இதைத்தான் வந்து க்யூப் ரூட் ஆஃப் எய்ட்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே டூ இங்கே ஒரு ப்ளஸ் டூ இருக்கும் இப்போ இந்த டூ டூ கேன்சல் பண்ணோம்னா இங்கே ரெண்டு வருமா இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் டூ இது ஜீரோ ஆயிரும் அப்போது இங்கே ஃபார்ட்டி டூ டிவைட் பை டுவெல் இருக்குது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை சிக்ஸு இதுதான் ஆன்சர்

சிக்ஸ் இதை வந்து டுவெல் பண்ணாவே எல்லாருக்குமே வந்துடும் அப்போ உங்களுக்கு டுவெல் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே நாலாறு பண்ணணும் அப்போ எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு மைனஸ் இதை வந்து ரெண்டு அப்போ முப்பத்தி எட்டு இது வந்து நாலு மூணு பன்னெண்டு அப்போ இங்கே மூணு அப்போது மூணு போட்டோம்னா எண்பத்தி ஒன்று கிடைக்கும் இப்போ இதையெல்லாம் கூட்டணும் எண்பது நூறு நூற்றி மூணு நூற்றி பதிமூணு மைனஸ் முப்பத்தி எட்டு டிவைட் பை பன்னெண்டு வரும் இப்போ நூற்றி பதிமூணுலேருந்து முப்பத்தி எட்டு போச்சுன்னா பதிமூணில் எட்டு போச்சுன்னா அஞ்சு பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு எழுவத்தஞ்சு பை பன்னெண்டு வரும் இப்போ இதை சிம்ப்ளி பண்ணோன்னா இப்போ இது ரெண்டு தேர்ட் டேபிளட் சிம்பிளிஃபை ஆகுங்களா மூணு ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு நான் மூணு பன்னெண்டு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் இருக்கா பாருங்க இல்லை இங்கே ஆன்சர்ல அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்போ ஐந்து ஆறு ஆறுநாங்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பை நாலு இப்போ இதுதான் உங்களோட ஆன்சர் அடுத்து பாருங்க சிம்பிளிஃபைட் தேர்ட்டி சிக்ஸ் ஏ பவர் ஃபோர் இன்ட்டு பி மைனஸ் சிக்ஸ் பி மைனஸ் சி த ஹோல் பவர் சிக்ஸ்டீன் டிவைட் பை இது கொடுத்துருக்கு இதுக்கு மட்டும்தான் ரூட் இருக்கு இப்போ இந்த ரூட்டை நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னா இப்போ தேர்ட்டி சிக்ஸுங்கிறது சிக்ஸ் ஸ்கொயர்னு வரும் அப்போ சிக்ஸு இது வந்து ஏ ஸ்கொயர் இங்க b மைனஸ் சிக்ஸ் இல்லை இதை நீங்கள் இங்கே வந்து b மைனஸ் சிக்ஸ் ஒன் பை டூ போட்டீங்கன்னா எயிட் கிடைக்கும் டிவைட் பை டூ ஏ பி மைனஸ் சி த ஹோல் நாம் இந்த இடத்துக்கு ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவீங்க இந்த இதுக்கு சிக்ஸ்டீனுக்கு இங்கே ஃபோருன்னு எடுத்துட்டோம்னா தப்பு இப்போ இப்படி வரும் இப்போ இங்கே இங்கே இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ டைம்ஸ் வரும் அப்புறம் இங்கே வந்து இப்போ டிவிஷன் இங்கே பேஸ் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இது மேலே கொண்டு போய்க்கலாம் அப்போ த்ரீ ஏ பி மைனஸ் சி எயிட் மைனஸ் டூ கிடைக்கும் அப்போ த்ரீ ஏ பி மைனஸ் சி த ஹோல் பவர் சிக்ஸ் இப்போ ஆன்சர் த்ரீ ஏ பி மைனஸ் சி த ஹோல் பவர் சிக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கொயர் ரூட் பற்றின ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ